கபடினால தன்னோட கையை இழந்தும் தன்னோட வீட்டில் உள்ளவங்க நீ இனிமேல் கபடி விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் தன்னோட நம்பிக்கையினால முயற்சி பண்ணி விளையாடிட்டே இருக்காரு யுவ பிரசாத். அவரை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரணா கச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவர் தான் யுவ பிரசாத். அவரோட அப்பா சிவகுமார், அம்மா வெண்ணிலா. ஜூலை 31, 2001 பிறந்தவங்க தான் யுவ பிரசாத். இவங்க பிறந்தது எல்லாமே ஊட்டியில தான். 2008 இருந்து தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரணா கச்சேரி கிராமத்துக்கு இவங்க வந்தாங்க. இவங்க வந்தப்போ சின்ன பையனா இருந்தாங்க. அதனால அவங்க ஊர் டீம்ல இவங்களை விளையாட விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களை டீம்ல விளையாட விடாததுனால இவங்களே தனியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க டீம்லேயே இவங்களை விளையாட விட்டாங்க. இவங்க டீம் நேம் இரட்டை மலை ஸ்ரீனிவாசா கபடி கிளப். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, எப்போதும் கபடி ப்ராக்டிக்ஸ் பண்ணுற மாதிரி அன்னைக்கும் ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது எதிர்பாராத விதமாக அவங்க கையில் அடிபட்டு கை உடஞ்சிடுச்சு. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கையில் கட்டு போட்டுட்டு வந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க நினச்சி கூட பார்க்காத ஒன்று நடந்தது. கட்டு போட்டிருந்த கையில் செப்டிக் ஆகி அவங்க கையவே அவங்க உடம்புலேருந்து எடுக்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. அதனால் ஒரு கையவே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களால் இனி கபடி விளையாடவே முடியாது அப்படின்னு நினச்சாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்களும் நீ வீட்டில் தான் இனிமேல் இருக்கணும், இனி கபடி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை எடுத்ததுக்கப்புறம் இவங்களை எல்லாருமே பாவமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அது இவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. தன்னை யாருமே அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு கை போனால் என்ன அப்படின்னு நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி நம்பிக்கையோடு விளையாட ஆரம்பித்தாங்க. கை போகிறதுக்கு முன்னாடி எப்பயாவது தான் ப்ராக்டிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் கையை எடுத்ததுக்கப்புறம் டெய்லியும் ப்ராக்டிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபுல்லாக ப்ராக்டிக்ஸ் பண்ணார். கபடி மட்டும்தான் அப்படின்னு நினச்சி திரும்பவும் விளையாட ஆரம்பித்தார். இவங்க வீட்டில் கபடி விளையாட ஆரம்பித்தப்போ இவங்க வெளியே தான் இருப்பாங்க. எல்லாரும் ப்ராக்டிக்ஸ் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க சின்ன பசங்க கூட கபடி விளையாடுவாங்க. இவங்க தனியாக ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை டீம்லேயே சேர்த்து விளையாட விட்டாங்க. இவங்க கபடி ஸ்கில்ஸ் எல்லாமே தமிழ்நாடு டாப் கபடி பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய சேலம் ராம்குமார், அகரம் பாபு இவங்க மேட்ச் விளையாடுற வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு மேட்ச் விளையாட ஆரம்பித்தார். அப்போது பாரா கபடி தமிழ்நாடு டீமுக்காக நேஷ்னல்ஸ் விளையாடினார். பாரா கபடி டீம் இருக்குங்கிறதே இவருக்கு அப்போ தான் தெரியும். ஃபேஸ்புக்கில் இவரோட அண்ணன் ஒருத்தர் ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த மாதிரி கபடி டீம் இருக்குது அப்படின்னு சொல்லி செலெக்ஷன் வைக்கிறாங்க, நீ போயிட்டு ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் இவர் போயிட்டு ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணார். ஃபஸ்ட் டைம் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணும்போது இவர் செலக்ட் ஆகவே இல்லை. திரும்பவும் செகண்ட் டைமும் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணார். அப்போ தான் செலக்ட் ஆகி தமிழ்நாடு டீமுக்காக ஜூனியர் நேஷ்னல்ஸ் விளையாடினார். இவர் விளையாடுறதை பார்த்து இவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அவரை இவர் அப்பான்தான் கூப்பிடுவார். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் கூட இவருக்கு தெரியாது. இன்னும் ஒரு சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இவரை ஒரு மேம் கிட்ட கூட்டிட்டு போனார். அந்த மேம் இவருக்கு 5000 ரூபீஸ் கொடுத்தாங்க. நம்மள எத்தனையோ பேர் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி முயற்சி கூட பண்ணாமல் இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்வோம். ஆனால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும். நம்ம பண்ணுற முயற்சியில் தான் இருக்குது ஒவ்வொரு விஷயமும். முயற்சி பண்ணால் எல்லாமே சாத்தியமாகும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக யுவ பிரசாத் இருக்காரு. அவருக்கு நம்மளோட சப்போர்ட் எப்போதுமே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.